இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி இரண்டாயிரத்தி இருபது எக்ஸாம் இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஸோ நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு புதுசாக வந்திருப்பாங்க அதாவது பிகினர்ஸாக இருப்பாங்க அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதி வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு அடுத்த ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுக்கலாம்னு நினைப்பாங்க ஸோ அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்க போகிற எக்ஸாம் தான் வந்து கரெக்டாக நடக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நடக்கிறது வந்து நடக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இப்போ கிடைக்கிற இந்த ஒரு சான்ஸை நீங்கள் விட்டேங்க அப்படின்னா அடுத்து ஒரு வருஷத்துக்கு வந்து வேகன்சி வந்து போட மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வு வயது வந்து ஐம்பத்தெட்டுல இருந்து ஐம்பத்தொம்போதா உயர்த்தினதுனால காலி பணியிடங்கள் வந்து தடைப்படும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்து காரணமாக இது ஸோ இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க சரியா ப்ரிப்பேர் பண்ணீங்கனால கூட போதும் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமையும் ஸோ நீங்கள் போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன் வாய்ப்பு எப்பயுமே ஒரு முறை தான் வரும்னு சொல்லுவாங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு இதுவாக நினச்சி நீங்கள் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ எப்போயுமே நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா இதுதான் நமக்கான கடைசி எக்ஸாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிச்சு பாருங்கள் அந்த எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக வந்து நல்லா படிக்கலாம் ஃபுல் எஃபர்ட் போடலாம் அதுவே நீங்கள் இதை விட்டால் இன்னொரு எக்ஸாம் இருக்குது அதை விட்டால் இன்னொரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நினச்சி படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசால்ட்டு தான் அதிகமாகும் ஸோ நீங்கள் இன்னும் டைம் இருக்குல்ல இன்னும் நிறையா டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ஃபீல்டுக்கு தான் நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னு போச்சுன்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் இந்த நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த வேலைக்கு போகிறதுக்காக என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த நிமிஷத்தில் இந்த செகண்டில் நம்மளால் என்ன ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசித்து நீங்க யூஸ்ஃபுல்லாக வந்து அந்த நிமிஷத்தை வந்து கடந்து போங்க நீங்க ஒரு முயற்சி பண்றங்க அப்படின்னா உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு சில பேர் தான் இருப்பாங்க ஆனால் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ உங்களை யாராவது டிஸ்கரேஜ் பண்ற விதமாக நெகட்டிவாக யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்களை நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷனாக தோணுதோ அதெல்லாம் தேடி தேடி பண்ணுங்க ஏன்னா தான் நீங்க மோட்டிவேட் ஆகி இன்ஸ்பயர் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களை சாதிக்கிறதுக்கு தூண்டும் ஸோ நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை சரியா யூஸ் பண்ண